ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ஒவ்வொரு வீட்லேயும் நிம்மதி பெருகுவதற்கு பண வரவு அதிகமாகிறதுக்கு, அதாவது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செல்வம் சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் நிம்மதி கிடைக்கணும் இல்லையா, அதனால் செல்வமும் நிம்மதியும் சேர்ந்து பெருகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத, அதாவது எளிய வழிபாடு. நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால சுருக்கமான வகையில் எளிய பரிகாரங்கள் மூலமாக எளிய வழிபாட்டு மூலமாக பெரிய செல்வங்களை சேர்க்கணும், பெரிய லாபங்களை பெறணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய யதார்த்தமான எண்ணம். அந்த வகையில் உங்களுடைய நன்மைக்காக பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கணும் அல்லது வரக்கூடிய செல்வம் தங்கணும் அப்படின்னா பொதுவாக சாதாரணமாகவே பரிகாரம் அப்படிங்கிறத விட மிகச் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வாங்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய அதாவது மகாலட்சுமி கடாட்சத்தை புரிந்த ஒரு சில குடும்பங்களில் பாருங்கள், வெள்ளிக்கிழமை தான் மாதம் ஒரு முறை வாங்கக்கூடிய மளிகை ஜாமான்கள் கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் வாங்க முடியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக உப்பு, அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்பு வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய அந்த உப்பு பெண்கள் மூலமாக பெண்கள் வாங்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த உப்பு வாங்கும்போது பெண்கள் எக்காரத்தை கொண்டும் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்தாமல் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிட்டு வந்து, அதுவும் குறிப்பாக கல் உப்பு வாங்கி வந்து அதை ஏதாவது ஒரு மண் சட்டியில் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சமையலுக்கு கூற மண் சட்டியில் கல் உப்பு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது புரியாத புதிய நோய்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய கல் உப்பு காப்பாற்றுது, அந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. அந்த மாதிரி மண் சட்டியில் வெள்ளிக்கிழமை கல் உப்பு, கிழிந்த ஆடை அணியாமல் பெண்கள் வாங்கி அந்த மண் உப்பில் அந்த மண் சட்டியில் வந்து மா இலை அல்லது வெற்றிலை, மா இலை அல்லது வெற்றிலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மூன்று மா இலை அல்லது வெற்றிலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னதான் செல்வம் சேர்ந்தாலும் செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் நிம்மதி போயிடுது இல்லையா, அந்த நிம்மதி போகாமல் நிதியும் நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லோருமே உணர முடியும். அந்த மாதிரி கல் உப்பு வாங்கி மண் சட்டியில் கிழிந்த ஆடை உபயோகப்படுத்தாமல் பெண்கள் வாங்கி மண் சட்டியில் கல் உப்பு பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் நிச்சயமான செல்வம் சேரணும், நிதர்சனமான நிம்மதி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குல தெய்வத்தையும் அஷ்டலட்சுமியையும் அதிர்ஷ்டலட்சுமியையும் மனதார வேண்டுகிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.